ஒரு இந்த மனிதனை பற்றி நம்ம இடம் ஒரு மனுஷன் சொல்கிறான்னு வைங்களேன், ஒரு ஆளை பற்றி குற்றச்சாட்டு சொல்கிறான், ஒரு நடவடிக்கை எடுத்துங்கிறான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு மனிதனை நம்புவதாக இருந்தால் அவன் வந்து தன்னுடைய நம்பகத்தன்மையை வந்து நிரூபித்திருக்க வேண்டும். நம்பகத்தன்மையை பாதிக்கிற விஷயமாக அவனுடைய நடவடிக்கையெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப மானங்கட்டவன், கீழ்த்தனமானவன், எந்த ரேஞ்சுக்கும் இறங்குவான், எந்த ரேஞ்சுக்கும் ஏறுவாங்கிற மாதிரி ஒருவர் பேர் வாங்கி இருந்தாரையானால் அவர் இப்போ சொல்வதும் அந்த அந்த இடத்துக்கு தான் போய்விடும். இப்போ செய்யது இப்ராஹிம் ஒன்று ஒன்றா வருவோம். இப்போ செய்யது இப்ராஹிம் வந்து இப்போ என்ன சொல்கிறாரு, பிஜே மேலே எடுத்த நடவடிக்கை சரி, நிர்வாகம் எடுத்த நடவடிக்கை சரி, நான் தான் இருந்து எடுத்தேன் சரிதான் அப்படின்றாக்கும் ஃபஸ்ட்டு இந்த பதிவு போடுறாரு. அப்போ நீ நடவடிக்கை எடுத்து சரின்னா நான் பயங்கரமான ஒரு குற்றவாளி, உங்களுடைய உள்ளத்தில் வெறுப்பு இருக்குமையானால், உண்மையிலே அந்த குற்றவாளி என்று உங்கள் மனசில் பதிஞ்சு இருக்குமையானால், உங்கள் நடவடிக்கை எடுத்த இவர் நடவடிக்கை எடுத்த பிறகு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணலாமா? மான உள்ள ஒருத்தன் பண்ணுவானா? அதாவது நடவடிக்கை எடுத்த பிறகு யாரை நம்ம வந்து இப்படி கீழ்த்தரமாக பேசி விமர்சனம் பண்ணியிருக்கிறோம், நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், தலைவராக இல்லாத ஒருத்தனை தலைவரில் நீக்கிறதாக அறிவித்திருக்கிறோம், அயோக்கியத்தனை பண்ணியிருக்கிறோம், ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குழுவில் போய் இவனை இவன் முகத்திலே நான் முடிக்க மாட்டேன் என்று சத்தியம் பண்ணியிருக்கிறோம், இவன் செத்து தொலைச்சிருக்கலாமே என்றெல்லாம் சில ஊர்களில் செயற்குழுவில் பேசியிருக்கிறோம், அவனுடைய கடையில் ஜாமான் வாங்குற நிப்பாட்டிட்டோம், ஃபோன் தொடர்பு நிப்பாட்டிவிட்டோம், இவ்வளவு நம்ம வெறுத்து ஒருத்தன் இருந்திருக்கிறான், தூக்கி போட்டோன்னு அவனை போய் சந்திச்சேன்டா, நிர்பந்தத்துக்கு செஞ்சா கூட ஒத்துக்குருவானா ஒருத்தன்? நிர்பந்தத்துக்கு பிச்சை எடு போய் மானங்கட்ட வேலை எப்படி செய்கிறது நிர்பந்தத்துக்காக வேண்டி? அப்போ நிர்பந்தம் என்பதற்காக வேண்டி என்னை வந்து பார்த்தாரான், நிர்பந்தத்துக்காக வேண்டி யாரை பார்க்குறோன்னு ஒரு கணக்கு வேணாமா? நிர்பந்தத்துக்கு செய்கிறவன் செத்த பணத்தை கூட திங்கலாமே. அப்போ நிர்பந்தம் யாருக்கு? யாரை இப்போ இப்போ என்ன மாதிரி சித்தரிக்கிறாரு? அடையாளம் காட்டியே தீர வேண்டும் அப்படியான ஒருவர் என்று உங்கள் உள்ளத்தில் இருந்திருக்குமே ஆனால், அப்போ நீங்கள் மானங்கட்டு போய் தானே வந்திருக்கிறீங்க. என்னை சந்தித்தது எது எதுக்காக வேண்டி? அதாவது உலகத்தில் வாழ்வதற்கு எந்த எது வேணாலும் செய்யலாம், சம்பாதிக்க எது வேணாலும் செய்யலாம், எவ்வளவு இழிவையும் சுமந்து கொண்டு செய்யலாம். இது அர்த்தமா இல்லையா? எப்படி வந்து இங்கே வர வர முடிந்தது? வர முடிந்தது மட்டுமில்லை, வர முடிந்து நான் எப்படி ஸ்கூலுக்கு பணம் கட்டுவேன், எப்படி நான் திடீர்னு ஊரை மாற்றுவேன், குடும்பத்தை எப்படி ஷிஃப்ட் பண்ணுவேன், பள்ளிக்கூடம் நெருங்க போகிறத, ஒரு ஏதாவது வேலை வெட்டி தேடினாலும் தேடுற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை எப்படி ஓடும், இப்படியெல்லாம் அழுது புலம்புற அளவுக்கு வந்து ஒருத்தண்ட கேட்குறீங்க. அவன் யார் உங்களுக்கு? மகா அயோக்கியன், கேடுகட்டவன், அவனை உலகத்துக்கு அம்பலப்படுத்துவதற்கு தகுதியானவன். அப்படியான ஒருத்தனாக இருக்கும்போது நீங்கள் என்னைய சந்திச்சிட்டீங்க சொன்னால் அம்பலப்படுத்த முடியாத நல்லாண்டு ஆயிருமே, இப்போ சித்திரம் உண்டாயிருமே. நீங்கள் என்ன வந்து என்னை சந்திச்சிட்டீங்க பேசிட்டீங்க, அதான் டீ குடிச்சதுக்கே பேசணா? அப்போ நீங்கள் வந்து சந்திச்சவன என்ன ஆகுதுன்னு கேட்டால், நீங்கள் வந்து தவறாக நடவடிக்கை எடுத்திருக்கீங்க கருத்து மக்கள்கிட்ட போயிருமா இல்லையா? அப்போ தானே என்னை வந்து நீங்கள் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் அன்னைக்கு வந்து இவனை போய் நம்ம சந்திக்கிறோமே, நம்ம என்ன சொல்லிட்டு அவனை வெளியேற்றிருக்கிறோம், எப்படியான குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறோம், அது சரி என்று வாதிட்டிருக்கிறோம், அதை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி பொய்க்கு மேலே பொய், பொய்க்கு மேலே பொய், பொய்க்கு மேலே பொய்களை சொல்லி கிளை மாவட்ட மண்டையை கழுவி இருக்கிறோம், இவ்வளவும் செஞ்சுட்டு நம்ம போய் சந்திக்கிறோன்ட்டு ஒருத்தம் உலகத்தில் வரலாறு நீங்கள் பார்ப்பீங்களா? நீங்கள் சந்தித்த வரலாறுல இப்படியான ஒன்றை செய்த ஒருத்தன், இப்படியான ஒருத்தனை போய் பார்ப்பான் என்று உலக வரலாம். இப்போ நீ எந்த ஜமாத்தை சேர்ந்தவங்களாம் அது இருந்துக்கிறங்க, இப்படியான ஒருத்தனை எங்கேயாவது பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அப்போ அந்த மாதிரி வந்து என்ன செய்கிறாரு, அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அவ்வளோ ஜமாத்தில் கொடுத்துருக்கிறார்கள், அட்வான்ஸை கொடுக்காவிட்டால் உடனே வீட்டுக்காரனுக்கு அட்வான்ஸ் எடுத்து நான் திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும், நம்ம கொடுக்காவிட்டால் வெளியேற்றி விடுவார்கள், இப்படியான நெருக்கடியை போய் நீங்கள் அங்கே போய் முறையிட வேண்டியதானே, அல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாரும் முறையிட வேண்டியதானே? இப்படியெல்லாம் ஒன்று ஒன்றுக்காக வந்து கேட்பது, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு மனசு? ஒரு வெக்க உறுத்தல் அப்படி நீங்கள் இப்போ எழுதுறது மாதிரியான உணர்வு உங்களுக்கு இருந்திருக்குமே ஆனால், என் நடவடிக்கை இன்னைக்கு எடுத்தது தானே, அன்னைக்கு உள்ளது தானே சரி இன்னைக்கு சொல்கிறீங்க, சொல்வது அன்றைக்கு எடுத்தது சரிங்கிறத இன்னைக்கு சொல்கிறீங்க, சொல்கிறதான் இன்னைக்கே தவிர நடவடிக்கை எடுத்தது தானே. அப்போ அவ்வளோ பெரிய கெட்டவன் என்று இப்படி சித்தரிக்கிற நீங்கள், சித்தரிக்கிற செய்யது இப்ராஹிம் என்னை வந்து பார்த்தார, அதுலேயே முடிஞ்சிச்சு கதை, இவனுக்கு நிகரான மானம் கட்டவும் கிடையாது, முடிஞ்சு வச்சா?
இப்படி ஒரு மானங்கட்டமை வந்து மாற்றி பேசினா உலகத்தில் எடுபடுமா? எப்போ எடுப்பேன்? அதுலேயே ஸ்டாண்டாக நின்றா தான் எடுப்பணும். ஒரு ஆள் மேலே திருடிட்டான்னு குற்றச்சாட்டு சொல்கிறது, அடுத்த வாரம் திருடலைங்கிறது, அதுக்கு அடுத்த வாரம் அவனோட போய் சேர்ந்து ஹோட்டலில் சாப்பிட்றது, அதுக்கு அடுத்த வாரம் திருடினான்னு சொன்ன உண்மைதாங்கிறது, இவனை எந்த கணக்கில் வைப்பீங்க? இவனை எந்த லிஸ்ட்டில் சேர்ப்பீங்கன்னு கேட்குறேன். அப்படி இருந்துச்சா இல்லையா? அப்போ அவ்வளவு பெரிய கீழ்த்தரமான வேலை வந்து நான் கொடுத்தவனுக்கு எனக்கு ஒன்றும் கீழ்த்தரம் கிடையாது, உதவணும் யாருக்குன்னா உதவேன், அது எனக்கு கண்ணியம் பெருந்தன்மை. வாங்குறவனுக்கு தானே கீழ்த்தரம் வேணும். எப்படி நீங்கள் உதவி வறுமையை சொல்லி மற்றவனில் யார் வேணாலும் வாங்கலாம், நீ இதை சொன்ன எப்படி வாங்க மனசு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ரெண்டில் ஒன்று தான் உண்மையாக இருக்கணும். ஒன்று நீ பொய் சொல்லி நடவடிக்கை எடுத்திருக்கிற, அதனால் நீ உனக்கு உறுத்தல் இல்லை அப்படி இருக்கணும். இல்லைன்னா அடிமட்ட ஒரு மனுஷனில் சேர தகுதி இல்லாத ஒரு ஆளாக இருந்திருக்க வேண்டும். அப்போ இப்படியான ஒரு பேரை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. இதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பார்க்குறவங்களாம் தெரியும். என்னடா அந்த தீண்டியில் இருக்கணும்னு யோசித்தான், இந்த ஆள் தானடா இப்படி பேசுனா, ஒரு செயற்குள்ளே வந்து பேசுனா, பொதுக்குள்ளே வந்து பேசுனா, கீழ்த்தரமான அந்த அவரை பற்றி விமர்சனம் பண்ணால் பண்ணிட்டு போய் அங்கே போய் நிற்கிறானே, இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு டிஎன்டி ஜாலுக்கு வெறுத்தாங்களா இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் தானே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த கசப்பை ஏற்றுனீங்க. அவங்க அதிகமான மக்களை கெடுத்ததில் முக்கிய பங்கு உங்களுக்கு தானே இருந்துச்சு. அப்போ அவன் என்ன நினைப்பான் இப்போ? அந்த பேர் அதான் அந்த அவன் நேர்மையான மனுஷனாக இருந்தால் இந்த ஆள் வந்து ஏதோ உதவியோடு நிறுத்திக்கிடுவானே தவிர இவருடைய எந்த ஒரு யாரை பற்றி சொல்கிற எந்த ஒரு கருத்து உண்மையாக இருக்கவே இருக்காது. அந்த ஒரு விஷயத்தை வாங்கியாச்சு. சரி, இப்போ என்ன செய்கிற அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்ட கடிதத்தை நான் வாசிப்பேன். முதல் சாராம்சத்தை சொல்லிவிட்டு அப்புறம் வரிக்கு வரி பதில் இருக்குது. அடுத்து என்னன்னு கேட்டால், இப்போ வந்து என்ன செய்தான், சும்மா மௌனமாக இருந்தாராம் பிஜே, அதனால சும்மா வந்துட்டாராம். இப்போ என்ன பண்ணிட்டேனா, பொருளாதார குற்றச்சாட்டு வச்சுட்டேனா ஜமாத்து மேலே, அந்த குற்றச்சாட்டை மறுத்துட்டேனா. இப்படி மறுத்த பிறகு நான் எப்படி மௌனமாக இருப்பது, எப்படி கதை வருது? இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஏன்ப்பா உதவி கேட்டு போனேன்னு சொன்னால், அப்போ வாய் திறக்காமல் இருந்தார், சும்மா இருந்தார், அதனால் போனோம். இப்போ ஏன்ப்பா சொன்னேன்னு கேட்டால், ஜமாத்து மேலே பொருளாதார குற்றச்சாட்டு வைக்கிறாரு, பள்ளிவாசல்லாம் பூட்டப்படுறது காரணமாக இருக்கிறாரு, அடுத்து என்னது இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய தான் செய்த குற்றத்தை இல்லைன்னு மறுக்கிறாரு. இப்படியெல்லாம் செய்த பிறகும் நான் வாலாவட்டி வாய்மூடி இருந்தால் அவர் சொல் உண்மை என்று ஆகிவிடும், ஜமாத்தை காப்பாற்றணும், அதுக்கு இறங்கிட்டேங்கிறாரு. சரி, இது உண்மையாக இருந்தால் இந்த குற்றச்சாட்டை எப்போ சொன்னேன், இப்போ சொன்னேன், சொன்னேன் நான் எப்போ சொன்னேன், ஆகஸ்ட் 31st 7:30 லைவ்லேயே சொன்னேனா இல்லையா? அப்போ இவர் என்ன, நான் சும்மா இருந்ததால் அவரும் சும்மா இருந்தாராம். சரி, அந்த 3 மாதம் சரி ஓகே, அந்த 3 மாதம் நான் வாய் துறக்காமல் இருந்தேன்ல அந்த கட்டத்துக்கு ஓகே. அதுக்கு பிறகு ஆகஸ்ட் 31st இவர்கள் சதி செய்தார்கள் என்று சொன்னேனா இல்லையா? சொன்னேன். விசாரிக்கவில்லை என்று சொன்னேனா இல்லையா? சொன்னேன். பொதுக்குழு கூடாமலேயே, உயர்நிலைக்குழு கூடாமலேயே ரெண்டு பேர் கள்ளத்தனமாக முடிவு செஞ்சார்கள் என்று சொன்னேனா இல்லையா? அதுக்கு பிறகுதான் உயர்நிலை கூடியது என்று அந்த 7:30 பேசினேனே அப்போ சொன்னனா இல்லையா? பொதுச் செயலாளர் கூட சொல்லாமல் இவங்க தான் நடவடிக்கை எடுத்தாங்க என்று நான் சொன்னேனா இல்லையா? சதி செஞ்சதில் இப்ராஹிம் ஒரு ஆள் என்று சொன்னேனா இல்லையா? இந்த செய்யது இப்ராஹிம் என்னிடத்தில் ஃபோனில் விசாரித்த ஆடியோவை போட்டு பதில் சொன்னேனா இல்லையா? இந்த மாதிரி தான் கேட்டாங்க, எதிரிகள் மிரட்டுகிறார்கள், ஜமாத்துடைய குட்வில் என்று சொல்லி இதே செய்யது இப்ராஹிம் என்னிடத்தில் பேசினார, அந்த ஆடியோவையும் போட்டு தானே இந்த 7:30 வழக்கம் சொன்னேன். அந்த 7:30 பேசும் பொழுது பெரிய சாட்சியாக இழுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த 7:30 நேர என்னுடைய நேரலையில் செய்யது இப்ராஹிம் என்னை விசாரிக்கிற ஒரு ஆடியோ இருக்குதுல்ல, குடும்பத்தார் மிரட்டுகிறார்கள், ஜமாத்து குட்வீலுக்காக வேண்டி நீங்க இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு ஆடியோ. இந்த ஆடியோவை வந்து தலைமையிலிருந்து அவங்க வெளியிடலை, அவங்களுக்கு வசதியானதை மட்டும்தான் வெளியிட்டாங்க. செய்யது இப்ராஹிம் கேட்டு வாங்குறது மிரட்டுறாங்கன்னு சொல்வது விசாரணை நடக்கலைங்கிறதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆதாரத்தை அவங்க வெளியிடவே இல்லை, டிஎன்டிஜி நிர்வாகம் வெளியிடவே இல்லை. அப்ப எனக்கு அதை இப்படி கேட்டாங்கன்னு யாவும் இருக்கிறது. அப்ப இந்த லைவ் போட போறேன், நானும் ரெக்கார்டு பண்ற பழக்கம் எனக்கு கிடையாது. சொல்லிட்டு தேவைன்னா அறிவிச்சு விட்டு நீங்க பேசுங்க, நான் ரெக்கார்டு பண்ணிக்கிறேன் என்று ரெக்கார்டு பண்றது அந்த மாதிரி வாய்ப்பு போகணும் என்று கிடையாது. அப்படி பண்ணதா இருந்தா அப்படிக்குள்ள ஏற்பாடு செய்து வைத்துக் கொண்டு ரெக்கார்டு பண்ணுவேன்.
பேசுற ஆளுக்கு பொண்ணா இருக்காரு, இவர் மாதிரி ரெக்கார்டு பண்ணி வைக்கிற வழக்கம் நமக்கு கிடையாது, எங்கிட்ட எதுவுமே இல்லை. அப்ப 31ஆம் தேதிக்கு நான் லைவ்ல இதை சொல்ல போறேன்னு சொன்ன உடனே அவர் விசாரித்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஆடியோவை எனக்கு அனுப்பி வைத்தவரை இவர் தான். நல்லா கவனிக்கணும், எந்த ஆடியோவை செய்யது புராயும் என்கிட்ட கேட்பார் இல்லையா, இந்த மாதிரி குடும்பத்தாரெல்லாம் மிரட்டுறாங்க, ஜமாத்து குட்பீலுக்காக ஏத்துக்கிறது, இது என்று இருக்கவே இல்லை. அவங்க நிர்வாகத்தில் அது இருந்தது, என்னிடத்தில் இருக்கவே இல்லை. உங்களுக்கு உதவும் சொல்லி எனக்கு அனுப்பி வைக்கிறார். அப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இந்த நான் இதை சொல்ல போறேன்னு தெரிஞ்சு இதுக்கு நீங்க இந்த இதை பயன்படுத்துக்கேன்னு ஒரு ஆடியோ ஒருத்தர் அனுப்பி வைக்கிறார், அனுப்பி வச்சா என்ன அர்த்தம்? அப்ப நான் வந்து இதை சொல்ல போறேன்னு சொல்லி மனுஷன் சொல்லிடாதீங்க, இன்னும் பயங்கரமா வச்சு அப்படியான ஒரு அடிப்படையில் நடந்திருக்கேன். அப்ப இந்த ஆடியோவை தந்தது அவர் தானே, எனக்கு அனுப்பி வச்சு அவர் தானே, இந்த ஜமாத்தை வந்து நார நாரா கிளிங்க என்பதற்கு சொல்லி அந்த அதுக்கு உதவுவதற்கு அனுப்பின அவர் தானே. ஜமாத்து உங்களுக்கு அநியாயம் தான் செஞ்சிருக்கு என்பதற்குரிய ஆதாரமா இதை பயன்படுத்துங்க என்பதற்காக அனுப்பினது அவர் தானே. அப்ப நான் ஜமாத்து நடவடிக்கை கரெக்டு தான், அதை வந்து நான் கொந்தளிச்சு போயிருக்கிறேன். இவர் விட்டால் அப்படி அப்படி இருந்தா மறுமையில வந்து அமல்லாம் பாழாகிடும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர் வந்து அதை சொல்வதற்குரிய ஆதாரத்தை எனக்கு அவர் தராட்டி எனக்கு தெரிஞ்சே இருக்காத, தெரிஞ்சிருக்க நானும் பேசுனதுனால ரிக்கார்டா என்கிட்ட இருக்காத, அவங்க நிர்வாகம் வெளியிடாத வரைக்கும் எனக்கு கிடைக்காத. அப்ப எனக்கு தந்தது அவர் தான் என்று எனக்கு அனுப்பி வைக்கிறார் என்று சொன்னால் அப்ப இவருடைய நிலை என்ன? இது ஒரு அநியாயம் பண்ணிட்டாங்க, நீங்க விடக்கூடாது, இவரை நம்புறீங்க, டிஎன்டி சரிங்க, இவர் இன்னைக்கு போட்ட உடனே எடுத்து பரப்பிட்டு இருக்கிறீங்க, இது வந்து அவருடைய எதுவும் செய்வாருங்க, நல்லா விளைக்கிறீங்க, கழுத்தை அறுப்பார் என்பதற்கெல்லாம் இதெல்லாம் ஆதாரமா இருக்குது. இவர் இந்த பதிவு போட்ட பிறகுதான் எந்த மாதிரியான ஒரு ஆளையும் என்ன மாதிரியும் செய்யக்கூடிய ஒரு ஆளு, நம்ம தானே நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், இதை கொடுத்தா அது பாதிக்குமே, அது நம்ம தவறு மாதிரி வந்துருமேன்னு கூட இல்லாம எனக்கு அதை அனுப்பி வைத்தவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு, நான் அல்லாவுக்கு பயந்துதான் இதை உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி வந்து விட்டால் இந்த மாத்து தப்பு செய்து வந்துவிடும், இவர் நல்லவராகி விடுவாரு, அப்படி நான் விட மாட்டேன், அப்படி கொந்தளிக்கிறாங்க. இப்ப இதுக்கு பாயிண்ட் எடுத்து தந்தது, ஆதாரம் எடுத்து தந்தது அவர், கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கிறீங்க. பொருளாதார விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன், 7.5 கோடி சொன்னா இல்லையா, முதல்ல படம் போட்ட காட்டினே, நான் என்னமோ இவ்வளவு நாளாக ஒன்றும் சொல்லாமல் இருந்து 3ஆம் தேதி தான் 21ஆம் தேதி தான் பேச ஆரம்பிச்சேன்னு வைங்க, அவர் சொல்ற நியாயமும் ஒத்துக்கலாம், சும்மா இருந்தால் நானும் சும்மா இருந்துட்டேன். இப்போ என்ன செய்கிறாரு, பொருளாதாரங்கிறார், பொருளாதாரம்னு இப்போ சொல்கிறேன், பொருளாதார குற்றச்சாட்டு முதல் லைவில் சொன்னா இல்லையா, ஆகஸ்டில் சொல்லியிருக்கேன், செப்டம்பர் போச்சு, அக்டோபர் போச்சு, நவம்பர் போச்சு, டிசம்பர் போச்சு, ஜனவரியும் போச்சு, இவ்வளோ காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சொல்கிறேன், ரிப்பீட் லைவ்லையும் சொல்கிறேன், ஆகஸ்ட் 31ஐயும் சொல்கிறேன், அடுத்த வாரமும் சொல்கிறேன், அடுத்த வாரமும் சொல்கிறேன், ஒரு சில வாரங்கள் விட்டு போயிடும் மறுபடியும் சொல்லுவேன், திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு திட்டு போயணும்னு சொல்கிறேனே. அப்போ ஜமாத்தின் மீது பொருளாதார குற்றச்சாட்டை சுமத்துக்கிறார், எனக்கு அதை தாங்க முடியவில்லை, கொந்தளிச்சிட்டேன்னு சொன்னால் நீ ஆகஸ்ட் 31ஓடு கட் பண்ணிடணுமா இல்லையா, அது வரைக்கும் நம்ம உதவி கேட்டோம், சரி இந்த மாதிரி ஓப்பனாக சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு பிறகு நீ என்னஞ்சிருக்கணும், என்னுடைய தொடர்பை துண்டித்து கொண்டிருக்கணும், இதை வெளியிட்டு இருக்க வேண்டும், துண்டித்தால் மட்டும் பத்தாது, இந்த கடிதத்தை ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்று என்ன செய்யணும், வெளியிட்டு செப்டம்பர் 1ஆம் தேதி என்று வெளியிட்டிருக்கணும். இந்த மாதிரி நான் சும்மா அவர் அமைதியாக இருந்தார் என்று உதவி கேட்டேன், இப்போ ஜமாத்தை கலங்கப்படுத்துகிறார், பொருளாதார குற்றச்சாட்டை சுமத்துகிறார், அப்படி வந்த பிறகு நான் வந்து இவரை அம்பலப்படுத்தாமல் விட்டால் நான் பாவியாகி விடுவேன், இந்த ஜமாத்தை காப்பாற்றி ஆக வேண்டும், நம்ம கட்டி அமைத்த ஜமாத்து அப்படின்னு நினைத்து நீ செப்டம்பர்ல இல்லப்பா விட்டுருக்கணும். அப்போ 5 மாதம் அதுக்கு பிறகு வந்து என்ன செய்கிறாரு, தெருவில் விட்டாங்க, கடை நஷ்டமாக போச்சு, அது வேற ஏதாவது செய்யுங்க, வேற ஏதாவது தொழில், அந்த தொழில் இந்த தொழில்ன்னு சொல்லி பல மாதங்கள், எப்போ இதெல்லாம் சொன்ன பிறகு முதல்ல விஷயம் அந்த விமர்சனம் பண்ணாமல் இருக்கும்போது அதுக்கு என்ன மாதிரி சாஜாப்பு சொல்லலாம், இவர் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்காகத்தான் வெளியிடுகிறேன் என்று சொல்கிறாரு, இது நான் நேற்று தான் சொன்னேனா, போன வாரம் தான் சொன்னேனா, எப்போ நான் சொன்னேன், லைவ்லையும் சொன்னேன், ஒவ்வொரு வாரம் லைவ்லையும் சொன்னேன், அதிராம்பட்டினம் பொதுக்கூட்டத்திலையும் அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலையும் சொன்னேன், பேர்ணாம்பட்டிலையும் பொதுக்கூட்டத்தில் பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணி சொன்னேன். அப்போ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல சொல்லியிருக்கிறேன்,
உலகறிய இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டே நான் இருக்கும் பொழுது, அப்ப நீ எப்படி அது வரைக்கும் சும்மா இருந்துட்டு இப்பதான் பொங்குறீங்க? விளங்குதா உங்களுக்கு விஷயம்? அப்ப இந்த இவர் வந்து இந்த விமர்சிக்கிறேன்னு சொல்றாரு பாருங்களேன், அதெல்லாம் பொய். இந்த குற்றச்சாட்டுகளை சொன்ன உடனே அதனால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அப்ப சொல்லுவான், எவனா இருந்தாலும் சரி நான் தான் உங்களுக்கு குற்றச்சாட்டு சுமத்துறேன்ல, சுமத்தி ஜமாத்துக்கு பாதிப்பு வருது இல்லை, ஜமாத்துக்கு பாதிப்பு வருது உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கா இல்லையா? ஆள் ஆளுக்கு விலகிறாங்கன்றாங்க, அப்படியே விமர்சனம் வருது, நான் விலகிறேன் நீ விலகிறேன் இந்த கிளை வந்துட்டு தானே இருக்குது. அப்போதெல்லாம் இவர் என்ன செய்து கொண்டு இருந்தார்? இன்னும் சொல்ல போனா இவர் எப்படி ஆளுங்கிற இப்ப வெளியிட்டு இருக்காருல்ல, இதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் வந்து இது பற்றி நான் ஏன் உண்டு வேலை ஒன்று இருந்து விட்டேன், வியாபாரத்திலே மூழ்கி விட்டேன், இது பற்றி யாரிடம் நான் பேசினதே இல்லை. எழுத்துல கொடுக்கிறார், ஆனா பேசியிருக்கிறார், பலரிடம் பேசியிருக்கிறார். வணங்குதா, அதுல ஒருவர் என்ன செஞ்சிட்டாரு, ரெக்கார்ட் பண்ணி விட்டார். என்ன பேசியிருக்கிறாரு? அந்த தொலை ஆடியோவில் பேசும் பொழுது, இப்போ நான் எதுக்கு கேட்குறேன்னு கேட்டால், நீ வந்து ஆகஸ்ட் 31 முன்னாடி என்னோட உறவு 31 நான் விமர்சனம் பண்ணனே, விமர்சனம் பண்ண பிறகு வெறுத்து போய் அதுக்கு பிறகாது கருத்து கேட்குறவங்கள்ட்ட எனக்கு எதனா சொல்லியிருக்கணும். ஆள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காரு, சரி இல்லை நான் கரெக்டாக தான் செஞ்சோம் அப்படி சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதுக்கு பிறகு எந்த விமர்சனத்தை இப்போ வைத்திருக்கிறாரோ அந்த விமர்சனங்களை எல்லாம் நான் தீவிரமாக செய்து கொண்டிருந்த பொழுது, செய்து கொண்டிருக்கிற பொழுதுதான் அஷ்பாக் என்பவர்கிட்ட அவர் வந்து போன்ல பேசுகிறார். சரி, அந்த இது சில வீடியோ வந்து வச்சிருக்கிறோம் கொண்டுக்கிறோம் மாதிரி சொன்னாங்கல்ல, வீடியோ வச்சிருக்கோம் மாதிரி சொல்லல. மாநில நிர்வாகத்துல நிறைய பேர் இப்ப தொண்டிலே மன்னிச்சாங்க, வீடியோ இருக்கு, நாங்களும் பாத்துட்டோம் கூட 1-2 பேர் சொல்லிக்கிறாங்க, நாங்களும் வீடியோல பாத்துட்டோம், கண்ணியம் கருதி வெளியிடாம வச்சிருக்கிறோம் கொண்டுக்கிறோம் மாதிரி சொன்னாங்க. இல்ல, நீங்க ஏதாச்சும் ஒரு வார்த்தை அந்த பொம்பளை வந்து கூப்பிட்டு நீங்க நான் நேர்ல விசாரிக்கணுங்கிற மாதிரியே சொல்லிருக்கலாம். நீங்க அந்த பொம்பளை சார்பா நீங்க அந்த இடத்துல வந்து அந்த பொம்பளையும் வர வச்சிருந்தாதான் இல்ல ஏண்டா, இப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதா நம்ம கேள்விப்படுறோம். ஒருவேளை அந்த பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுக்காம இவங்களே வந்து அண்ணன் தம்பி மாதிரி வந்து ஒத்துக்கிறச்சு கூட சொல்லிருக்கலாம்ல, அதுக்கு சொல்றேன். அதே மாதிரி இந்த 3 தான் வந்து விசாரணை அந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு, மத்திய சாப்பாட்டுக்கு கூட தான் அவங்கள வந்தாங்களோ சம்பந்தம் காலையில பேசிட்டு முதல்ல எல்லாமே வந்து அவங்க நேரடியா மீட் பண்ணிருக்காங்க. யாரு கலீல் ரசூல் மீட் பண்ணி எல்லாம் அதுக்கப்புறம் ஆனா ஜமாத்துக்கு வந்தது வந்து அவங்களெல்லாம் பார்த்து காலையில வந்தாங்க. காலையில தகவலை சொன்னதுக்கு அப்புறம் இருக்கும், அதே மதியம் இருக்கும், மதியம் ஒரு 1-2 அந்த ரேஞ்சில இருக்கும். நேரடியா வந்து அதுக்கப்புறம் முதல்ல நம்ப மாட்டோம், ஒரு ஆளு தான் சொன்னாங்க. அதாவது வந்து முதல்ல இந்த மாதிரி வெளியிட போறோம் அப்படின்னாங்க, அப்புறம் வந்து இத்தனாந்தேதி வெளியாகுது அப்படின்னா, அதுக்கடுத்து வந்து ஒரு ட்ரெய்லர் ஒண்ணு போடுறோம், அதுக்கடுத்து முழு ஆடியோ போடுறோம், அதுக்கடுத்து அந்த பொம்பளை பேர் என்னன்னு போடுறோம். கடைசியா போட்ட ஆடியோ முழு ஆடியோ வந்து IMO வீடியோக்கால ஆடியோ கன்வெர்ட் பண்ணி தானே போடுறாங்க, அப்படிதான் அவங்க சொல்றாங்க. ஆமா, அப்படி சொல்றவங்க இவ்வளவு கேவலப்படுத்தும் நினைச்சவங்க அந்த வீடியோ வெளியில இருந்தா நம்மளுக்கு ஆச்சரியம். வரிசையா அவன் சொல்லுறது எல்லாமே இது பண்ணும் பொழுது அந்த வீடியோ வச்சிருக்கோன்ற மாதிரியும் பயங்கரற மாதிரியும் அவங்க அப்படியே போட்டு உழப்பறாங்க. இவெண்ட் முடிஞ்சுதான் சொன்னாங்க. கலிபுல்லா கேக்குறாப்புல, உங்களுடைய பார்வையில அந்த பொம்பளை யாருன்னு கேக்குறாரு கலிபுல்லா, தெரியுமில்ல தொண்டில. உங்களுடைய பார்வையில அந்த பொம்பளை யாருங்க? நல்ல பொம்பளை இல்ல இல்ல, அந்த பொம்பளை காப்பாத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ணிய இவரே இது இங்கே இருந்து பண்ணிக்கிற மர எண்ணத்தை போய் பாக்குறது கூட அந்த மாதிரி சொல்லிருப்பாருங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. அதுக்கு சொல்றேன், அந்த டயத்துல யாரும் வந்து அத வலியுறுத்தி கூப்பிடு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஒன்னும் சொல்லாம விட்டது வந்து அது ஒரு பெரிய மைனஸ் தான். இல்ல இல்ல, அது வந்து அத கலில் ரசூல் அந்த மாதிரி சொன்னாரோ வந்து ஒரு டவுட் இருக்காது. எல்லாருமே அப்படி ஊமையா இருந்ததுதான்,
நேரடி புகார் வராம அவங்களுக்கு பதிலா அண்ணன் குடுக்கறேன்னு சொல்லி அட்லீஸ்ட் குறைஞ்ச ஒரு எழுத்து மூலமான ஒரு கடிதம் கூட இல்ல. அதான் இப்ப பிரச்சனை. அதாவது அது அந்த மாதிரி கேட்காம விட்டதுக்கு பெரிய இது என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து இவர் கலி ரசூல் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து அவரு செஞ்ச குற்றத்தை ஒப்புக்கொண்டாரு அப்படின்னு. எப்ப ஒப்புக்கொண்டாருன்னா நீங்க போன் பண்ணி கேக்குறீங்கல்ல. ஆமா, அதுக்கு முன்னாடியே பிஜே வந்து இந்த மாதிரி செஞ்ச குற்றத்தை ஒப்புக்கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கணித சொல்றாரு. உன்னோடவே அதுலயே நமக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, ஒப்புக்கொண்டாரு. அப்ப இவங்க இதை வந்து சொல்லும் பொழுது, இப்ப பிஜே தான் ஒப்புக்கொண்டாருல்ல, மேற்கொண்டு அந்த பொம்பளைய கூப்பிட்டு இது பண்ணிட்டு நம்ம வந்து மேற்கொண்டு அத ரொம்ப இதா அசிங்கப்படுத்துற மாதிரி வரும், விசாரணை கூப்பிடுறது இந்த மாதிரி ரொம்ப இதா போவோமேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இதா இருந்துச்சு. ஒண்ணு ரெண்டாவது, நம்ம பேசும்பொழுது நான் தான் குற்றத்தை ஒப்புக்கொண்டேன்ல, ஒப்புக்கொள்றேன். கலீல் ரசூல் வந்து ஒத்துக்கிட்டேன்னு சொன்ன போறோம், அதுக்கப்புறம் தான் நீங்க விசாரணைக்கு எல்லாம் கூப்பிடுறீ அவரை. அதுக்கு பிறகுதான் வந்து இந்த விஷயங்களே தெரியுது அவங்களுக்கு. உங்கெல்லாம் முடிவெடுத்த பிறகுதான் இது சம்பந்தமாக சொல்றாங்கன்னு சொல்றாப்ல, அது எந்த அளவுக்கு உண்மை? அப்படிதான் சொல்லிதான் வந்து அதை எழுதி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்றாரு. புரியல. இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் உங்களை முடிவெடுத்து, ஆனா உயர்நிலை குழு எல்லாமே சேர்ந்துதான் இந்த மாதிரி முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் விரக்தியில தான் நான் ஒத்துக்கிட்டேன். என்னடா இல்ல, நம்ம கூட ஒரு நாள் பலவு நாட்களே இப்படி எல்லாமே செஞ்சுட்டாங்கன்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. இப்ப இவர் பேச போகும்போது இவங்க கலீல் ரசூல் சம்சுல் வாக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் தெரியும், அவங்களே முடிவு எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் இவர் பேசுறாரு. நமக்குதான் வந்து அந்த அதுக்கப்புறம் உயர்நிலை குழு கூடி என்ன விஜய் வரலையான்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் கலீல் ரசூல் இந்த செய்தியை குற்றத்தை ஒப்புக்கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு. சரி சரி, உயர்நிலை குழுல வந்து கூடி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இதாச்சு, அதை அவருமே சொல்றாரு தெளிவா. அவரே சொல்றாரு சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தாள்ட எல்லாம் இது சத்தியமா நான் செய்யலன்னு சொல்லிட்டு பிஜே சொன்னதை நான் காதால கேட்டேங்கிறாரு. இப்ப அப்துல் அந்த குடும்பத்தாள்களை கூப்பிட்டு வச்சு பேசணும்னு சொல்றாப்புல ஆபீஸ்ல. அப்ப நான் சார்ஜர் எடுக்கிறதுக்கு உள்ள நுழைஞ்சேன், அப்ப வந்து அண்ணன் வந்து எல்லாம் இது சத்தியமா நான் இல்லங்க, அது நான் இல்லைங்கன்னு சொல்றாரு. என் காதால நான் கேட்டேன்னு சொல்லிட்டு தொண்டில் எங்கள்ட்ட எல்லார்ட்டையும் பேசும்போது சொல்றாரு. ஆனா அந்த தௌஹீத் ஜமாத்தோட பேஜ்ல வெளியிட போகும்போது அந்த அல்லாஹ் மீது சத்தியமா சொன்னதை நான் கேட்டேங்கிற வார்த்தையை கட் பண்ணிட்டாரு. ஆனா தொண்டிலோட அத்தனை மக்களுக்கும் தெரியும், அந்த நிகழ்ச்சியில வந்து அத்தனை மக்களுக்குமே தெரியும், என் காதால கேட்டேங்கன்னா ஏன் இப்படி ஒரு சத்தியம் பண்றாருன்னு எனக்கு ஒரே டவுட்டாவே இருந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதை வழங்கிக்கிட்டேன் உண்டாங்கிறாரு. அப்ப அந்த அஸ்வாக்குடைய போன்ல என்ன விஷயங்கள்லாம் வருது, பல விஷயங்கள சொல்றாரு. ஒரு விஷயம், இந்த அந்த நீங்க பெண் வீட்டாரை விசாரித்தீர்களா? இல்ல. அஸ்மா கேக்குற, விசாரிச்சு இருக்கணுமா இல்லையா? பெண்ணை விசாரிச்சுக்கணுமா இல்லையா? விசாரிச்சுதான் இருக்கணும். சொதப்பிட்டாங்க, ப்ராப்பரா செய்யல, உழப்பிட்டாங்க, சொதப்பிட்டாங்க. யாரு நிர்வாகத்தில் நடவடிக்கை சரியா எடுக்கலையாம். உழப்புறனா தான் அர்த்தம், சொதப்புறனா தான் அர்த்தம். அப்ப அந்த பெண்ணை நீங்கள் விசாரிக்கல, அது வீடியோ கால் மாதிரி இருக்க வீடியோ எங்கன்னு கேட்டீங்களா? ஆமாம், அவங்க தான் சொன்னாங்க கடைசியில், அவங்க இல்லைன்ட்டாங்களே அப்படிங்கிறாரு. அந்த சகோதரிகிட்ட பேசின ஆடியோவை பற்றி கேட்கும் பொழுது அவங்க அந்த ஆடியோவில் தரவே இல்லை, போட்டு தான் காட்டினாங்க, தரமாட்டேன்ட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்போ தராத ஆடியோ தான் வெளி செட் பண்ணி வெளியிட்ருக்குறாங்க. நான் கேட்குறேன், இப்போ நீ சொல்கிறது நிஜமாக இருந்தா, எது ஜமாத்து பாதிக்குது, ஜமாத்து பொய்யான அவதூறு சொல்கிறாரு,
இது பொய்கள் அப்படி நான் கரெக்டாக தான் செஞ்சோம், ப்ராப்பராக செஞ்சோம், சரியான முறையில் எடுத்தோம் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அவன்கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா சரியாக எடுத்தோம்னு? நாங்கள் அவன் சலீல்னு சொல்லுவோம்னு சொன்னார், எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சுன்னு கேட்க சொல்கிறாரு. அதான் என்ன சொல்லப்போனால் அதில் சொல்கிறார் எப்படின்னு கேட்டால், உயர்நிலை குழு கூடு தான், கூடுனவுனே எங்கள் பிஜே வரலையான்னு கேட்டாரான் இவர் இல்லையா, அவர் எது அப்போ தான் கலீல் விளக்குறாராம். அப்போ உயர்நிலை குழுக்கு நான் வருவேங்கிற அளவில் தான் அங்கே நிலைமை இருந்திருக்கே தவிர எந்த ஒரு விசாரணையோ எதுவும் செய்யணுங்கிற முடிவு எடுக்கப்படவே இல்லை. அதுக்கு முன்னாடி எப்படி கலீல் வந்து எங்கிட்ட வந்து உயர்நிலை குழு சொல்லி வாங்கினாருன்னு நான் சொன்னல, அது மெய்யாவது. நான் 7:30 மணி வீடியோவில் என்ன சொன்னேன், கலீல் தான் முடிவெடுத்தார், முடிவெடுத்துட்டு தான் உங்களை மண்டைய கழுவுனாருன்னு சொன்னேன்ல. அதுக்கு இப்போ செய்து பிறகு அழகாக ஆதாரம் தந்திருக்கிறார். இவர்கள் போட்டது வந்து இவர்களுக்கு எதிரான ஒரு ஆதாரமாக இப்போ நிற்கிறது. என்ன நிற்கிறது? கலீல் ரசூல் சொன்னார் நம்பிட்டோம், பிஜே ஒத்துக்கொண்டார் என்று கலீல் ரசூல் தான் சொல்கிறாராம். அதுலேயும் அந்த புகார் எப்போ வாங்கினீங்க அதுவும் அதில் சொல்கிறாரு. நடவடிக்கை காலையில் எடுத்தாச்சு, புகார் மத்தியானம் வாங்கினீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கும் ஆமான்னு தான் வருது பதில். மழுப்புறாரு, பதில் சொல்ல முடியாமல் இப்போ பேசணும்னு பேச வேண்டியதானே, அப்போவும் தான் அந்த குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன். இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு, அந்த ஜமாத்துக்கு எதிரான குற்றச்சாட்டை நான் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு தானே இருக்கிறேன். நான் அழுத்தமாக வைத்து கொண்டிருக்கிற அந்த கட்டத்தில் தான் இந்த அஸ்வாக் என்ற தம்பி இடத்துல அவர் பேசுகிறாரு, வீணை சொதப்பிட்டாங்க, ப்ராப்பராக செய்யலை, அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலை, நல்லா விசாரிக்கலை, பெண் வீட்டாரை கூப்பிட்டு தான் இருக்கணும், எங்களுக்கு தோணலை, ஒருத்தருக்கும் தோணவே இல்லை அப்படின்னா நாங்கள் அதை அணுக வேண்டிய விதத்தில் அணுகலைன்னு தானே அதில் ஒரு வாக்குமூலம். இதுதானே யதார்த்தமான விஷயம், இது உண்மை, இதுதான் இதுதான் யதார்த்தமான விஷயம்னு சொல்லும் பொழுது இப்போ என்னத்துக்காக வேண்டிய இந்த இந்த பதிவு, எதை எதிர்பார்த்து இந்த பதிவு, அதானே இப்போ வரும், எதை எதிர்பார்த்து இந்த பதிவை நீங்கள் போட வேண்டும். அப்போ இது வந்து ஒரு நோக்கம் கொண்டது என்பதற்கு இதை ஒரு ஆதாரமாக வச்சுக்கிறங்க. சரி, இதெல்லாம் விடுங்க, மற்ற விஷயத்துக்கு உலகம் சொல்ல வேண்டிய கேட்டால் நீ பிஜேபி சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லி ஒரே அடியை அடித்து நம்மளை வரட்டி விட்டுருந்தாங்க. பிரிவுக்கு என்னப்பா 6 கோடி ரூபாய், 7 ரூபா இதுவுமே சொல்றாங்களப்பா, ஏய் 6.5 கோடி ரூபாய்க்கு கணக்கு சொன்னாப்புல, அது வந்து சொத்தா தான் தந்தாங்க, இருப்பு வந்து அப்படிதான் தருவாங்க சொல்றாங்களா, அது வந்து அல்தா பேஜி நம்ம நான் கேட்ட மறந்துட்டாப்புல, அப்படிலாம் நம்ம கொடுக்கல, யூசுப் பாய் தான் கேட்டோம் மறந்துட்டாப்புல, அப்படிலாம் கொடுக்கல, என்ன இருப்போ அதைத்தான் நம்ம கொடுப்போம், முந்தைய நிர்வாகமும் எங்களுக்கு என்ன இருப்போ அதை தான் தந்தாங்கன்னு சொல்றாங்களா, அது வந்து இப்போ அது அப்படிலாம் அப்ப உண்மையாது. அதாவது இந்த சொத்துன்றது தனியா தான் கணக்கு வச்சிருப்பாங்க, பேலன்ஸ் இருப்புல வந்து அதை காட்ட மாட்டாங்கல்ல யாரும், அதுதான் கேக்குறேன், உங்க பேலன்ஸ் இருப்பையும் சேர்த்து சொத்து தான் சேர்த்து தான் தந்தாங்கன்னு முந்தைய நிர்வாகத்து மேலேயும் பழி சுமத்துறாங்க. அப்போ வந்து ஏற்கனவே தந்த ஆளுக்கெல்லாம் அப்படித்தான் தந்தாங்க, நாங்க வாங்கின ஆளுக்கெல்லாம் அப்படித்தான் வாங்கணும்னு சொல்லும் போது அழுத்த நான் கேக்குறேன், அப்படிலாம் இல்ல பாய், காசு 6 கோடி ரூபாய் இருப்புன்னா 6 கோடி ரூபாய் தான் நம்ம கொடுத்தோம், அதே மாதிரி எனக்கு தந்த நிர்வாகமும் 5 கோடி ரூபாய் இருப்புன்னா 5 கோடி ரூபாய் எனக்கு தந்தாங்களே தவிர 3 கோடி ரூபாய்க்கு சொத்து 2 கோடி ரூபாய் காசையும் தந்து அந்த மாதிரிலாம் எனக்கு தரல, உங்க பச்சையா போய் சொல்றாங்கன்னு சொல்லி அழுத்தாப்பையும் சொல்றாப்புல, யூஸ்ஃபுல் சொல்றாப்புல, இல்ல உங்களுக்கு இது சம்பந்தமா எதுவும் தெரியுமா அப்படின்னு? அதான் எல்லாமே சொத்து கணக்குன்றது தனியா தானே வச்சிருப்பாங்க, இது வந்து போய் இப்ப இப்ப என்ன கேட்டா இப்ப காசு எல்லாம் இருக்குதுங்கிற மாதிரி வர்றாங்க, இப்போ காசுலாம் இருக்குது கொள்ளுது, அதை வந்து நாங்க 6 கோடி ரூபாய் அண்ணன் வந்து கொடுத்தாங்கல்ல, ஆமா அது கொடுத்ததுலாம் உண்மைதான், அது அது வேற கணக்கு, சிம்பிளான என்னன்னா 6 கோடி ரூபாய் கொடுத்தேன்றாங்கல்ல, அதோட சேர்த்து அப்ப இவங்கள்ட்ட கொஞ்சம் இருக்கும்ல, எல்லாத்தையும் சேர்த்துதானே மீதம் இருக்கும், ஆமா ஆமா, அப்ப வந்து 8 கோடி ரூபாய் என்ன 6 கோடி ரூபாய் சொத்து 1.5 கோடி ரூபாய் தான் இருக்குன்னா, அப்ப மீதி உள்ள 6 கோடி ரூபாய் அங்க இதை விட என்ன காம்பெடண்டா தொண்டில வந்து நம்மள்கிட்டயே சொல்றாப்புல அந்த சரியா தீர்ப்பாங்க அந்த ஆபீஸ் இருக்குல்ல, ஆமா அதுதான் 8 கோடி ரூபாய்க்கு கணக்கு என்னன்னு கேக்குறாரு ஒருத்தர், அதே அந்த 8 கோடி ரூபாய்க்கு அந்த சொத்து வாங்கியாச்சுங்கிறாங்க. அடுத்து என்ன உதாரணம் சொல்வதாக இருந்தா அந்த பொருளாதார விஷயமா ஊழல் சொல்றாரு அப்படின்னு சொல்றாருல, அப்போ அது விஷயத்தையும் நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த விஷயமும் அஸ்வா கேட்குறாரு பொருளாதார விஷயமாக. அப்போ என்ன சொல்றாரு இவரே சொல்றாரு, பொருளாதாரம்னா அவன் பிஜெட் 6 ரூபாய் இருந்துச்சு இல்லை வாங்கினாங்கல்ல, அதை காட்டியிருக்கணுமா இல்லையா, ரூபாயாக தானே இருந்துச்சு, ரூபாயாக இருந்தால் ரூபாய் தான் சேர்த்து காட்டியிருக்க வேண்டும், அவர் காட்டவில்லை அப்படிங்கிறார். நான் சொன்ன அந்த குற்றச்சாட்டை அவரும் சொல்லுகிறார், சொல்லிட்டு நான் ஜமாத்துக்கு எதிராக சொல்கிறேன்னா. அப்போ நீ அந்த கணக்கில் வந்து சொத்தை வந்து ரூபாயாக காட்டுறதுங்கிற அதெல்லாம் கிடையாது, ரூபாயத்தான் காட்டுவோங்கிறார் அல்தாபி சொன்ன மாதிரி, யூசுப் சொன்ன மாதிரி இவரும் அதை சொல்கிறார் யார்கிட்ட, அஸ்வாக்கிட்ட சொல்கிறார். அப்போ களவாடி நாள்கள் தான் அர்த்தம் அதுக்கு. இப்போ நான் பொருளாதார குற்றச்சாட்டு சுமத்தி அவங்கள இழிவுபடுத்திட்டது பொய்யாக இருக்குமையானால் உன் வாயில் அந்த பொய்யை நீ ஏன் சொன்ன, நான் சொன்னது பொய் என்றால் என்ன செய்ய, அதை பற்றி எனக்கு தெரியாதுன்றா குறைஞ்ச பற்றி சொல்லியிருக்கேன்னு, நான் பேச விரும்பலன்றா சொல்லியிருக்கேன்னு அவர்கிட்ட போய் என்ன செய்யறீங்க, இதையே சொல்றாரு இப்படியே, சொத்துனா சொத்து தான், ரூபாண்டா ரூபா தான்,
ரூபாயை கொண்டு சொத்து கணக்கு காட்டுறாங்களே, சொத்து வாங்கினது அனாதை இல்லத்துக்குன்ட்டு, அந்த வழக்கம் கிடையாதுங்கிறார். அப்போ ரூபாயை தான் காட்டியாகணும், சொத்து வாங்கினதா ரூபாயை கணக்கில் மாற்றி காட்டக்கூடாது என்று அவரே சொல்லுகிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம், நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? களவாடிட்டாருன்னு அர்த்தம் ரெண்டுக்குமே. அப்போ அந்த குற்றச்சாட்டை இவரே ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி சொல்லி இருக்கும் பொழுது இந்த ஞானோதயம் திடீர்னு எப்படி இந்த குற்றச்சாட்டு சுமத்துற விஷயம் இவ்வளோ காலம் இவர் அந்தரத்தில் வாழ்ந்துட்டு இப்போதான் வந்து வகையில் வர ஆரம்பிச்சிச்சா, சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இவர் சொல்றது என்னன்னு கேட்டா, ஏற்கனவே இந்த நிலையில் இருந்திருக்கணும், இருந்திருந்தா தான் இதையெல்லாம் சொல்லணும். அப்ப இந்த பதிவுல அந்த அதுல இருந்து அவருடைய இதை நீங்க விளங்கிக்கலாம். ஆகஸ்ட் லைவ் போடணும், லைவ் நானே முக்கியமா போடல, முக்கியமா ரஷ்மிதாதுக்கு முக்கியமான ஒரு காரணம் உலகத்துக்கெல்லாம் தெரியும். ரஷ்மிதான் வந்தாரு, நம்ம இவ்வளவு சதி செஞ்சிருக்கிறாங்க, இவ்வளவு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நீங்க சொல்லாம இருக்கிறீங்க என்ற அடிப்படையில் கேட்டுக்கொண்டு தான் அவர் வந்து அவரே லைவ் மாதிரி கேள்வி கேட்டு இந்த பதில் போட்டோம், அதுக்காக வந்திருந்தார். இந்த லைவ்லாம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு சில வாரங்கள் வந்து இங்கே தங்கியிருந்தார். அப்போ ஒரு புறப்படக்கூடிய நாள் வந்தது, அப்போ I5 லாட்ஜில் தங்கியிருக்கிறார். புறப்புறான்னு தெரிஞ்சவுடனே இவர் வந்து ஹோட்டல் வந்து சந்திக்கிறார். யார்? சேதுபிராணி. எப்போ சந்திக்கிறாரு? நான் வந்து சேதுபிராணி அநியாயம் பண்ணிட்டாரு, அவர் ஒரு சதிகாரரு, நான் மனிதாபன உதவி தான் செய்தேன், இவங்க சரியாக விசாரிக்கலை என்று எந்த ரஷ்மி கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னேனோ அந்த ரஷ்மியை பார்த்து வழி அனுப்ப வர்றாரு. நல்லா இருக்கலாம்னு விசாரிச்சு கட்டி பிடிச்சி எல்லாம் செஞ்சுட்டு எவனோ உசுப்பி விட்டான்னு சொன்னார, அந்த உசுப்பி விட்டால இவர் தானே, ரஷ்மி தான் உசுப்பி விட்டு கிளப்பி விட்டார் அவருங்கிறிய. எவன் உசுப்பி விட்டானோ அந்த ரஷ்மியை வந்து I5 லாட்ஜில் இருக்கு நீ பார்த்த, எதுக்கு வழி அனுப்புன? நீண்ட நேரங்கள் அவரோட இதுக்கு அளவில் வைக்கிட்டு இருந்த பல கதைகள்லாம் பேசி ரொம்ப கலகலப்பாக பேசியிருந்த என்ன அர்த்தம்? நம்ம அநியாயம் பண்ணிட்டாலும் இந்த மனுஷன் கொஞ்சம் ஏதாவது உதவி செஞ்சு அதானே அர்த்தம், நம்ம அநியாயம் பண்ணி வரத்துக்கு எரிஞ்சிட்டா கூட இந்த ஆள் வந்து அவருக்கு ஒரு நல்லது செஞ்சிட்டாரேன்னு காட்டுற விதமாக அப்படித்தானே என்னை பற்றி புகழ்ந்தான ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தீங்க ரஷ்மிகிட்ட பேசும் பொழுது. அப்போ அந்த இது லைவுக்கு பிந்தி தானே, அவர் வந்தது லைவுக்கு தானே, முத முதல்ல அவர் வந்ததே அந்த 7.5 மணி லைவுக்கு தானே வந்தார். அப்போ 7.5 மணி லைவுக்கு வந்து அதுக்கு பிறகு ஒரு வாரம் அவர் தங்கி இருந்து அது ஒரு வாரம் 10 நாள் தங்கியிருந்தார், 2 வாரம் கூட தான் நினைக்கிறேன். அப்படி இருந்து விட்டு புறப்படுகிற நேரத்தில் தான் இவர் வந்து சையத் இப்ராஹிம் வந்து அந்த லாட்ஜிக்கு வந்து எந்த ரூமில் இருக்காருன்னு கேட்டு அங்கே வந்து சந்தித்து அவர் பயணப்படுற வரைக்கும் நின்று அனுப்பி வச்சாருன்னு. அப்போ என்ன அர்த்தம் இது? இதெல்லாம் பொய்கின்றதா என்னமோ, நான் வாய முடி இருந்த சும்மா இருந்தாராம், வெளியே வாயை திறந்தோன்னு ஒரு கோவம் வந்துருச்சான், வாயை திறந்தோன்னா இப்போ பூமாலை போட்ட ரஷ்மிக்கு வந்து வாயை திறந்த பிறகு தானே ரஷ்மியை கட்டிப்பிடிச்ச, காரணமாக உள்ளது அவர் தானே. அப்படியா இருந்தால் இந்த இது என்ன விளங்குது? சித்தரிக்கிறார், ஏதாவது ஒன்று சொல்லணும்ல.